ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாஸ் கிச்சன். கண்டிப்பாக தமிழில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, வெஜிடபிளில் மட்டன் கிரேவியா அப்படின்னு. ஸோ இது என்ன வெஜிடபிள் மட்டன் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நான் இந்த கிரேவி எப்படி செஞ்சேன்றதை உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக வரும். ஸோ நம்ம வெஜிடபிள் மட்டன் அப்படின்னு நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து மட்டனை வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அதே வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த சோயா சங்க்ஸில் சூப்பராக அதே மாதிரி மட்டனுக்கு ஈக்குவலான டேஸ்ட் அண்ட் அதே மாதிரி சத்துள்ள இந்த கிரேவியை நம்ம பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோயா பீன்: லோ இன் ஃபேட், நோ கொலஸ்ட்ரால் அண்ட் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், குட் ஃபார் ஸ்கின், லோ இஸ் த ரிஸ்க் ஆஃப் கொரோனரி ஹார்ட் டிசீஸ். அதாவது நம்ம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது, இதில் கொலஸ்ட்ரால் கிடையாது, ஃபேட் வந்து ரொம்ப லோ, அதே மாதிரி நார் சத்து அதிகமாக இருக்குது அண்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற நம்ம சோயா சங்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நிறைய இது வந்து அப்படியே வந்து நான்வெஜ்ஜில் மட்டனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரெடியூசஸ் கேன்சர் ரிஸ்க், ப்ரிவென்ட்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸ், லோயஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், சர்வ்ஸ் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு மீட். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து மீட் சாப்பிடுவாங்க மட்டன், ஆனால் அதே வெஜிடேரியனுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சோயா சங்க்ஸ். ஸோ அதனால தான் நான் வெஜிடேபிள் மட்டன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது எலும்பு உறுப்பு நோய். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ கேன்சருக்கு ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதில் நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்திங்கன்னா 100 கிராம் ஆஃப் சோயா சங்க்ஸில் எனர்ஜி, அதாவது கெலோரிஸ் பார்த்திங்கன்னா 345 இருக்குது, ப்ரோட்டீன் 52, ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 0.5 தான், கார்போஹைட்ரேட் 33, க்ரூட் ஃபைபர் 01, அதை டயட்ரி ஃபைபர் வந்து 13 இருக்குது, கால்சியம் 350, அயன் 20. எவ்வளோ அதாவது 100 கிராம் சோயா சங்க்ஸில் இவ்வளோ நியூட்ரிஷனல் இருக்கும் போது யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இது அடிக்கடி நம்ம வந்து இந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம வந்து செய்யலாம். ஸோ இதுதாங்க நம்ம வந்து சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் எல்லா கடைகளையுமே விற்கும். ஸோ நம்மளோட சோயா சங்க்ஸ் அதாவது மீல் மேக்கரை வந்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நம்ம வந்து ஊறச்சலாம், ஏன்னா அது நல்லா வந்து இதுவாகும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு நான் வந்து வெதுவெதுப்பான நீரில் நல்லா வந்து சோக் பண்ணிடுறேன். ஸோ நல்லா வந்து ஒரு 1/2 ஹவர் நல்லா சோக் பண்ணிவிட்டேன். நல்லா வந்து பல்ஜியாக இருக்க பாருங்கள் நம்மளோட மீல் மேக்கர் அதாவது சோயா சங்க்ஸ். ஸோ அதை நல்லா வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து தண்ணியை எடுத்து வச்சுருங்க. ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் இதை வந்து அப்படியே கட் பண்ணலங்க, அப்படியே தான் நான் போட போகிறோம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு போட்டு தான் ஊற வச்சோம் இல்லையா. ஸோ அதனால் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா இந்த மாதிரி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. ஸோ நம்ம இப்போ பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுல வந்து 2 பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பைசஸ் ரொம்ப அதிகமாகலாம் நான் போடலை அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டுமே போதும், ரொம்ப ஸ்பைசஸ் இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ ஸ்பைசஸ் கம்மியாகவே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வெங்காயம் பொடியாக நறுக்கினது பச்சை மிளகாய் ஒரு 2-3 வெங்காயம் எடுத்துக்கோங்க அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ நல்லா இதை வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், நம்ம எப்பவுமே செய்கிற கிரேவி டேஸ்ட்டு தான் அண்ட் வந்து இது மட்டனுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து இது வந்து கிடைக்குங்க. ஸோ நம்ம இப்போ வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன், 3 வெங்காயம் 2 தக்காளி ரேஷியோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து மிளகாத்தூள்,
வெறும் மிளகாத்தூள் அண்ட் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அண்டு கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, ஸோ காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அதை வந்து கொதிக்கட்டும். ஸோ நல்லா வந்து பாருங்கள் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண மீல் மேக்கரையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே பார்க்க மட்டன் மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால தான் நான் கட் பண்ணலை, அப்படியே வந்து நான் முழுசாகவே நான் வந்து அதில் போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து நம்மளுக்கு வந்து கிரேவியாக வந்து வருது. ஸோ நல்லா திக்காகுது. ஸோ பார்க்க அப்படியே மட்டன் மாதிரி தாங்க இருக்குது, சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து வச்சுட்டு இது வந்து என்னன்னு சொன்னீங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, மட்டன் டேஸ்ட்டு தான் அப்படியே இருக்கும். ஆனால் இது வந்து நம்மளுடைய வெஜிடேபிள் மட்டன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க, கண்டிப்பாக எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதில் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி அண்ட் வந்து கஸ்தூரி மேத்தி அதுவுமே போட்டிங்கன்னா அந்த கிரேவி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய வெஜிடேபிள் மட்டன் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சோயா சங்க்ஸ் ஆர் மீல் மேக்கர் கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ரைஸ் சூடான சாதத்தில் இந்த கிரேவி போட்டு பிசைஞ்சு ஒரு நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸுக்கு அண்ட் ஒயிட் பிரியாணி ஃப்ரைட் ரைஸுக்குலாம் சூப்பரான சைட் டிஷ் அண்ட் பர்ஃபெக்டான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசான எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு சைட் டிஷ் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புது ரெசிபி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கிறேன். Bye.